ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் ஸ்டாப் தமிழ் சேனல். உங்க எல்லாருமே ஒன் ஸ்டாப் தமிழ் சேனலுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தென்காசி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே தென்காசிக்கு போன பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இப்போவும் அதோடைய கண்டினியூஸாக தான் இந்த வீடியோ இருக்கும். தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தோட தான் இணைஞ்சிருந்துச்சு. ஆனால் 2019 தான் தென்காசியை திருநெல்வேலியிலேருந்து 33வது மாவட்டமாக பிரித்தாங்க. நாங்கள் தென்காசிக்கு வந்ததுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, கொலு பொம்மைகள் வைக்கிறதுக்கான படி வந்து ரொம்ப விலை குறைவாக இருக்கும், அதே மாதிரி கொலு பொம்மைகளும் விலை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் தென்காசிக்கு வந்தோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு கடையில் நாங்கள் மண்ணால் செஞ்ச பொம்மைகளும் செட்டு பொம்மைகளும் வச்சுருந்தாங்க, அதை வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து நாங்கள் இன்னொரு கடையில் வந்திருக்கிறோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் பாரிஸ்னால் செய்த பொம்மைகளும் மண் பொம்மைகள் ரெண்டுமே இருந்துச்சு. மண் பொம்மைகள் கொஞ்சம் குறைவாக தான் வச்சுருந்தாங்க, ஆனால் பிளாஸ்டர் பாரிஸில் செஞ்ச பொம்மைகள் நிறையவே வச்சுருந்தாங்க. இந்த பிளாஸ்டர் பாரிஸில் செஞ்ச பொம்மைகள் வந்து ரொம்பவே தத்ரூபமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மண் பொம்மைகளை கம்பேர் பண்ணும்போது விலையும் குறைவாக இருந்துச்சு. இந்த கடையில் இருக்கிறவங்க கிட்ட எப்போவுமே நீங்கள் இந்த பொம்மைகள் வச்சுருப்பீங்களா அப்படின்னு கேட்டால், இந்த நவராத்திரி சீசனில் மட்டும்தான் நாங்கள் பொம்மைகளை சேல்ஸ் பண்ணுவோம், மற்ற நேரங்களில் பீங்கான் பொருட்களும் மண் தொட்டி இந்த மாதிரி பொருட்களை தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா பொம்மைகளுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரியல, அந்த மாதிரி அழகா இருந்துச்சு. கடைசியா ஒரு வழியா எங்க அத்தை ஒரு நீல வண்ண கிருஷ்ணர் ராதை பொம்மை எடுத்தாங்க. நாங்கள் கொலு பொம்மைகள் வாங்குறதுக்காகத்தான் தென்காசி வந்திருந்தோம். ஆனால் அந்த பஜாரை பார்த்ததுமே சரி கொஞ்சம் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது, அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவுமே கோல்டு கவரிங்கான கடைகள் வரிசையாக இருக்குது, அடுத்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவுமே டெக்ஸ்டைல் ஷாப் அதாவது துணிக்கடைகள் தான் வரிசையாக இருக்குது. ஸோ முதல்ல ஒரு கோல்டன் கவரிங் கடைக்கு நாங்கள் என்ட்ரானோம். ஏன் பார்த்தீங்கன்னா என் காலுக்கு கொலுசு அறுந்து போச்சு. ஸோ ஐம்பொன்னில் ஒரு கொலுசு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஃபஸ்ட்டு அஜந்தா கோல்டு கவரிங்க்கு என்ட்ரானேன். இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது, ஆனால் ரேட்டு வந்து 300 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி இங்கே தான் நிறைய கடைகள் வரிசையாக இருக்கே, ஒவ்வொரு கடையாக போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அடுத்த கடைக்கு மூவ் ஆனோம். இது பக்கத்துலேயே கண்ணா கோல்டு கவரிங், கிங் ஃபேன்சி அப்படின்ட்டு நிறைய இருக்குது. நீங்கள் தென்காசி பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடைகள்லாம் ஒரு போய் பாருங்கள். யாராவது கவரிங் ஜுவல்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்க. விலை வந்து கம்மியானதாக ரொம்ப கம்மி கிடையாது, நார்மலாகவும் இருக்குது. கலெக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஒரு சில கடைகள் ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு வழியாக மதுரா கோல்டு கவரிங் கடையில் என்ட்ரானோம். இந்த ஸ்ட்ரீட்லேயே அரசன் கவரிங், கல்யாணி கவரிங், தி சென்னை ஃபேஷன் அப்படின்ட்டு பெரிய பெரிய கடைகளும் இருக்குது, சின்ன சின்ன கடைகளும் இருக்குது. நமக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரீட்லேயே நம்ம தேடி பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மதுரை கோல்டு கவரிங் கடையில் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஐம்பொன் கொலுசு எல்லாமே ரேட்டு 250-275 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அங்கே ஹேங் பண்ணியிருந்த ஆரம், அதாவது பெரிய பெரிய ஆரம் கூட ரேட்டு வந்து 800-900 அந்த ரேட்டு தான் சொன்னாங்க. நான் வந்து ஒரு கடையில் ஒரு ஆரம் பார்த்தேன், அந்த ஆரத்தோட ரேட்டு வந்து 1300 சொல்லியிருந்தாங்க. அதே ஆரம் இந்த கடையில் 800 தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 மாதம் கேரண்டியும் உண்டு. ஸோ இந்த கடையில் ரேட்டும் கம்மியாக இருக்குது, கலெக்ஷனும் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த கடையில் தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் இதிலே தான் பார்க்க ஆரம்பித்தோம். 50 கொலுசு வாங்கினதுக்கு அப்புறம் பேங்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பேங்கிள்ஸ் வாங்குறதுக்காக அந்த செக்ஷன் போனோம். பேங்கிள்ஸும் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு, ரேட்டு வந்து 250-300 சொல்லியிருந்தாங்க.
பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வந்து பார்த்தா அந்த ஜங்ஷன்ல ஒரு அரசு மினி டீ காஃபி பார்னு ஒரு கடை இருக்கு. அந்த கடையில கூட்டம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. என்னடா இந்த கடையில அப்படி என்ன கூட்டம், அப்படி என்ன டேஸ்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாங்களும் அதே கடையில தான் டீ வாங்கினோம். டீ வடை பஜ்ஜி இது வாங்கி சாப்பிட்டோம். உண்மையிலே அந்த கடையில ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. வடை ரொம்பவே கிறிஸ்பியா இருந்துச்சு, பஜ்ஜி ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. டீ விலை வந்து 10 ருபீஸ் தான். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணின கோல்டு கவரிங் கடையில் ரேட்டு கம்மியாக இருந்ததுனால அவங்களோட ஃபேன்ஸ் அங்கே டச் பண்ணி இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அங்கேயும் போய் எட்டி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கேயும் போய் பார்த்தோம். பட் அங்கே வந்து நினச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை, அது ஒரு சின்ன கடை மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கும் போதே டைம் வந்து 7:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ தென்காசி காசி விஸ்வநாதரை தரிசிக்கலன்னா எப்படி? கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அடுத்த கோயிலுக்கு போகலான்ட்டு கிளம்பினோம். இங்கே வந்து 8:30 வரைக்கும் தான் கோயில் வந்து ஓப்பனில் இருக்கும், 8:30க்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். இந்த ஊருக்கு தென்காசின் பேர் வர காரணமே இங்கே அமைஞ்சிருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் தான். பராக்கிரம பாண்டியன் இந்த ஊரை ஆட்சி பண்ணும்போது சிவபெருமான் ஒரு நாள் அவருடைய கனவுல வந்து தெற்குல இருக்கிற மக்கள் வடக்குல இருக்கிற காசியில பாத யாத்திரையா வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது சிவபெருமான தரிசிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க. அதனால தெற்குலேயே காசியில எப்படி கோயில் அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி இங்கேயும் கோயில் கட்டணும் அப்படின்ட்டு கனவுல சொன்னதாகவும், அதனால தான் பராக்கிரம பாண்டியன் வடக்குல காசி கோயில் எப்படி அமைஞ்சிருக்கோ அதே கட்டமைப்புல இங்க கோயில அமைச்சிருக்கிறதாகவும் வரலாறு சொல்லுது. இந்து அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் தான் இந்த கோயில் இருக்குது. கோயிலுக்கு உள்ள வந்து ஃபோன் கொண்டு போகக்கூடாது. ஸோ வெளியவே வந்து ஒரு லாக்கர் வச்சிருக்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஃபோனை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். 3 மண்டபம் இருக்குது, சிவபெருமானுக்கு அம்மனுக்கு முருகனுக்குன்னு தனித்தனியாக மண்டபம் இருக்குது. நிறைய நார்த் இண்டியன்ஸும் இந்த கோயிலுக்கு வராங்க. ஏன்னா இது வடக்கில் இருக்கிற காசி மாதிரியே இருக்கிறதுனால இங்கேயும் வராங்க. நீங்களும் வடக்கு கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த தெற்குல இருக்க காசிக்கு வாங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். சாமி தரிசனம் முடிச்சு வெளியே வரும்போதே நைட்டு 8:30 ஆயிடுச்சு. ஸோ ஒரேடியே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஆனந்த பவன் ஹோட்டலில் இப்போ நாங்கள் சாப்பிட உட்காந்துருக்குறோம். இந்த ஹோட்டல்லையுமே எல்லா ஹோட்டல் மாதிரி தான் இது, ரேட்டு கம்மின்லாம் கிடையாது. 2 செட்டு சப்பாத்தி 2 தோசை வாங்கினோம். அந்த 2 சப்பாத்திக்குமே 60 ரூபாய் கேட்டிருந்தாங்க. காஃபியுமே ரேட்டு வந்து 30 ருபீஸா 25 ருபீஸா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நார்மலாக எல்லா கடையிலையும் விற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த நாளில் நாங்கள் தென்காசியில் நல்ல ரவுண்ட் அடித்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.